ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபேல் கோப்பிட்டு வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் வேணுமா? ஸோ அது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா? சரி, ஓகே, வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிவி மீன். நம்ம சேனல் வந்து ஃபேல் கோப்பட்டு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 16 டே 16 ட்ரெஷர். ஸோ இது ரெண்டு எங்கே இருக்குன்றதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம எங்கே இறங்குறோன்னா கலர் மேப்பில். ஸோ இனிங்க ட்ரெஷர் வந்து கலர் மேப், ஸோ மேட்ச் மேப்பை மார்க் பண்ணிடுறேன், பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் புரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஷர் பற்றி பேச மாட்டோம். ஸோ நீ ஃபேல் கோப்பட்டு பற்றி தான், ஸோ இந்த ஃபேல் கோப்பட்டு பற்றி பேசிகிட்டே இருப்போம், ட்ரெஷர் உண்டான வீடியோஸ் மட்டும் தான் போயிட்டே இருக்கும். ஸோ ட்ரெஷருக்கு பார்க்க வரவங்க ட்ரெஷரை வீடியோ பாருங்கள். ஸோ ஃபேல் கோப்பட்டு வேணுன்றவங்க இந்த வாய்ஸ் மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் கேட்குற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும், ஃபேல் கோப்பட் கன்ஃபார்ம் உண்டு. சப்போஸ் ப்ரோ எனக்கு ஃபேல் கோப்பட்டு அப்படின்னு நான் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சஜஷன்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ என்ன கிடந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேபிள் வந்துன்னா நீங்கள் வந்து 14 அந்த ஃபேல் கோப்பட் லாகின் டே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அன்னைக்கான டேட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் வந்து ஃபேல் கோப்பட்டோடைய ஸ்கின்ஸ் கொடுத்துருந்தாங்க தெரியுமா அன்றைக்கே, ஸோ அதையும் ட்ரை பண்ணியிருந்தீங்களா. ஸோ இது ரெண்டு மட்டும்தான், இது ரெண்டும் நீங்கள் பண்ணியிருந்தா மட்டுமே போதும், ஸோ கன்ஃபார்ம் ஃபேல் கோப்பட் உண்டு. இல்லை ப்ரோ, நான் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தா நான் என் லாகின் பேஜ் கூட காமிக்கலையே, நானா ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அன்றைக்கி நீங்கள் எத்தனை மணிக்கு லாகின் பண்ணிங்களோ அந்த டைமில் ஃபேல் கோப்பட்டு ஈவெண்ட் இருந்தது ஓகேங்களா. ஸோ அதனால் பேனிக் ஆகாதால. ஸோ இதுக்கான லைஃப் ப்ரூஃப் வந்து இந்த ட்ரெஷர் வீடியோ முடிஞ்ச அடுத்த செகண்டே லைஃப் ப்ரூஃபுக்கு வரும். ஸோ அது நீங்கள் என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் பாருங்கள், வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருவோம். ஸோ டேரெக்டாக வீடியோ நம்மளுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இதேமாரி அப்டேட்ஸ்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஷர் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் நைட்டு டெய்லி ட்ரெஷர் வந்துன்னா ஒன் டேக்கு முன்னாடியே நைட்டே நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் நாங்கள் வீடியோ போட்டுருவோம் டே. நாளைக்கு வர வேண்டிய ட்ரெஷர், ஸோ நீங்கள் 16 நாளைக்கு 17, ஸோ 17 வர வேண்டிய ட்ரெஷர் வந்துன்னா இன்றைக்கி நைட் 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் நாங்கள் வீடியோ போட்டுருவோம். ஸோ முன்னாடி வேணுன்றவங்க வீடியோ பார்த்துக்கலாம், நீங்கள் நைட்டு ஒரு நைட்டாக. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு காலையில் பிரியும் பார்த்துருவேன்னா காலையிலும் பார்த்துலாம். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்துங்க வீடியோவை. சரி ஓகே, இன்றைக்கி அவன் ட்ரெஷர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ போவோம், யாரோ சூட்டானா நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், இவங்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, ட்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர்ன்ற பார்த்தீங்களா ஃபேல்கோ பெட்டு, பெட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, ஃபேல்கோ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14 லாகின் பண்ணோம். ஸோ ரெண்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் லாகின் பண்ணாங்க, அவங்கள வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு சிலருக்கு அவங்களும் கொடுக்கல, ஏன்னா சர்வர் 4 to 6 சுத்தமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ஒரே டைமில் மொத்த பேருக்கும் ஃப்ரீயா அப்படின்ற போது வந்து சர்வர் எதுவுமே கிளைம் ஆக மாட்டுது. ஸோ அதனால தான் வந்து ஃபேல்கோ பெட்டு வந்து சர்வர் வந்து டவுன் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆக டவுன் ஆகுன வச்சு சுத்தமாக அப்படியே ஓப்பன் ஆகிட்டு அந்த ஃபேல்கோ பெட்டோட பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அது. ஸோ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி தான் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கருணா செயலேருந்து நம்மளுக்கு நான் மெயிலே வந்துருந்து எப்படின்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர லாகின் பண்ண சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பிஸி ஆகிடுச்சு. ஸோ பிஸி மீன்ஸ் எப்படின்னா அதோடைய சர்வர் வந்து டவுன் ஆக டவுன் பிஸி ஆகிடுச்சு, சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெயில் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறோம், நீங்கள் வச்சிருக்க ஒவ்வொரு ஃபேஸ்புக் மெயிலுக்கும் நாங்கள் மெயில் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கான ஃபேர் கோப்பிடுங்க, நீங்கள் இந்த வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21 வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உங்களுடைய மெயிலில் கன்ஃபார்ம் நீங்கள் அன்றைக்கி டேட்டில் லாகின் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு மெயிலில் வந்துடும் உங்களுக்கு ஃபேல் கோப்பிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபேல் கோப்பிட்டு மெயில் வந்து இப்போ நான் எப்படி இப்போ செக் பண்ணுறது அப்படின்னு வச்சால் ஒன்றுமே தரல, கிட்டத்தட்ட ஒரு 15 வேலிடிட்டி அதுக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 15 அந்த மெயில் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்போஸ் 15 மெயில் செக் பண்ணலன்னா எதுவும் பண்ண முடியாது. சரி ஓகே, வாருங்க வாங்க இது எப்படின்றது ப்ரூஃப் பார்த்துலாமா, அது இங்கே போட்டுருக்காம பாருங்க. ஸோ அன்றைக்கி 14 14/6 அன்றைக்கி டேட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் மட்டுமே போதும் லாகின் ரிவார்ட்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே செக் பண்ணிடுவோமா, இதுதான் அந்த ப்ரூஃப் வீடியோ. ஸோ இது டிபி அக்கௌண்ட் ஆல்ரெடி பாருங்கள், இந்த பறவை பறக்குதா இல்லையா? ஸோ பறவை பறக்குது இல்லை, கரெக்டு தானே, என்கிட்ட ஃபேல் கோப்பிட்டு இருக்குல்ல. சரி ஓகே வாங்க, அதுக்குள்ள ப்ரூஃபும் பார்த்துருவோம். ஸோ ஃபேல் கோப்பிட்டு என்கிட்ட இருக்கா இல்லையா, சில பேரும் பிச்சரா. ஸோ பாருங்கள் ஃபேல் கோப்பிட்டு பறந்துடுறது, ஆனாலும் எனக்கு மெயில் வந்துருக்கு. ஸோ ஏன் ரீசன் என்னென்னா எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க வச்சுன்னு இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுன்னாலும் பரவாயில்ல. ஸோ அப்படின்ற மாதிரி வீடியோ சொல்லிட்டாங்க அவங்க. சரி ஓகே, மெயிலில் போய் செக் பண்ணுவோமா, இப்போ மெயிலில் வந்து எனக்கு ஃபேல் கோப்பிட்டு வந்திருக்கா இல்லையா என்ன ஏதுன்ட்டு. ஓகே, பெட்டு பாருக்கு ஆல்ரெடி நான் பெட் ஃபுட்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றே நீங்கள் வேறு எதுவுமே தரலங்க, நீ லாகின் பண்ணி வச்சுருந்தீங்களா போதுங்க, 14 லாகின் பண்ணிக்கிறேன் நீ, அவ்வளோதான். கன்ஃபார்ம் உனக்கு பெட்டு உண்டு, பெட்டு கன்ஃபார்ம் இருக்குது.
சப்போஸ் ப்ரோ எனக்கு 11 நான் லாகின் பண்ண அப்போ எனக்கு இது வரைக்குமே இதுமாதிரி ரியாக்ஷன் மெயில் எல்லாம் வரலன்னா வெயிட் பண்ணு, நான் முடிஞ்சளவுக்கு நீ ஈவினிங்கே வந்துட்டேன்னா மெயில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன் உனக்கு. நீ பயப்படாத அது பாரு, நான் ஒன்றும் இல்லை மேலே ரைட் சைடில் இருக்கிற மெயில்ன்றது கிளிக் பண்ணேன், பார்த்தா எனக்கு ஃபேல் கோப்பிட்டு காமிக்கிறீங்க, பார்த்தா மெயில் அப்படின்னு சொல்லி உனக்கு கிளைம் உனக்கு ஏன் நீ ஏன் பயப்படுறது பாரு, கிளைம் பண்ணி காமிச்சிட கிளைமாக கொடுப்பேன் அப்படியே பாரு வீடியோ நீ இனிமேல் வேறு லெவல். சப்போஸ் ப்ரோ எனக்கு நீ எல்லாம் தேவையில்லை, எனக்கு ஃபேல் கோப்பிட்டு எப்போ வந்துடல, எனக்கு டவுட் ஆகுது வருமா வந்துடல, எனக்கு நீ முதல்ல மெயில் பண்ணுறது எப்படின்னு சொல்லு, கருணாக தான் மெயில் பண்ணணும் அது எப்படின்னு முதல்ல சொல்லு அப்படின்னு நினச்சினா ஒன்றுமே தேவையில்ல, கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க ப்ரோ. எனக்கு கருணா சைட்லேருந்து மெயில் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு 20 பேரில் ஒரு 10 கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும், நான் அடுத்து அதுக்கு கூட வீடியோ நான் எடுத்து போட ஆரம்பிச்சிடறேன். இன்றைக்கி ஈவினிங் மேக்ஸும் இன்னைக்கு நைட்டோ இல்லை ஈவினிங்காக நான் வீடியோ போட்டுருங்க, வேறு பேனிக்காக தெரியும் கருணா சைட்லேருந்து மெயில் வேணும் அவங்களுக்கு மெயில் கொடுக்கணும். நான் இந்த நேரமே நிறைய ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் நம்ம மொத்தமாக சேர்ந்து ப்ராப்ளம் பண்ண செக் பண்ணோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஒரே கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் கொடுத்துருங்க, லைக் கொடுத்து டிஸ்லைக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ எதுக்கு தான் டிஸ்லைக் கொடுக்குறோம்னு தெரியாமல் கொடுக்குறீங்க ஒரு சிலலாம், ஸோ அதாவது அவங்களும் அது எதுக்கு தான் டிஸ்லைக் கொடுக்குறன்றதை ஒரு கமெண்ட்ஸ் அதையும் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுப்போம் என்ன தான் நம்ம தப்பு பண்ணுறோன்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.